காந்தியையும் அம்பேத்கரையும் சுதந்திர போராட்டத்தையும் கொண்டாடுவதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் கேட்டிருக்கிறாரு. அதை ஒட்டி திரும்ப சர்ச்சை வருது. ஏன் அப்படி ஒரு தகுதியே இல்லைன்னு ஒரு அமைப்பை வந்து முற்றிலுமாக வரலாற்றிலிருந்து புறந்தள்ளி விட முடியுமா, ஏன் அப்படி சொல்றாரு? ஒன்று, ஆர்எஸ்எஸ் இயக்கம் அது 1925 தோன்றுச்சு. தோன்றியதிலிருந்து விடுதலை பெறுகிற காலம் வரைக்கும் சுதந்திர போராட்டத்திற்காக அதில் ஈடுபட்டவர்கள் என்று அவர்களால் ஒருத்தரையும் சொல்ல முடியாதுங்கிறத கவனத்தில் வச்சு. அவங்க கூட ரெண்டு உதாரணத்தை சொல்லுவாங்க. அது ரெண்டும் நீங்கள் வரலாற்று அடிப்படையில் உண்மையான உண்மை, ஆனால் முழு உண்மை இல்லை. ஹெட்கேவர் வந்து 2021 கிளாஃபத் மூமெண்ட்டை கிளாஃபத் இயக்கத்தை ஒட்டி காங்கிரஸ் எடுத்த ஒரு அறைகூவலுக்காக அவர் வந்து ஜெயிலுக்கு போறார். அப்போ அது காங்கிரஸ் தான், அது ஆர்எஸ்எஸ் கிடையாது. விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் கலந்து கொண்டதே கிடையாது. ஆனா அவங்க அந்த வரலாற்றை வேறு விதமாக திரித்து சொல்வார்கள். நம்பர் ஒன், இல்ல எங்க ஹெட்கேவர் ரெண்டு முறை ஜெயிலுக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரெண்டு முறை ஜெயிலுக்கு போனது உண்மை. முதல் முறை போனது ஆர்எஸ்எஸ் காரராக இல்ல, காங்கிரஸ்காரராக போனார். அது 1921 கிளாஃபத் இயக்கத்தை ஒட்டி நடைபெற்ற போராட்டங்களில் காங்கிரஸ்காரர் என்கிற முறையில் கலந்து கொண்டார். எனவே ஆர்எஸ்எஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, ஒத்துழையாமை இயக்கத்தை ஒட்டி 1929-30 அவர் ஜெயிலுக்கு போறார். ஆனா அதை பற்றி அவருடைய வரலாற்றை எழுதியவர், அது ஆர்எஸ்எஸ் வெளியீடு தான், அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் ஜி நீங்க வந்து ஏன் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறார். அப்ப அவர் வந்து அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப தெளிவாக ஆர்எஸ்எஸ் இந்த இயக்கத்தில் கலந்து கொள்ளாது, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற யாராவது கலந்து கொள்வார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமே தவிர ஆர்எஸ்எஸ்க்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, தேசபக்தி மிக்க துடிப்பான திறமை மிக்க இளைஞர்கள் பல பேர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதுதான் வந்து விடுதலை போராட்டம் என்று நினைத்து கொண்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அவங்களையெல்லாம் சங் பரிவார் பக்கம் கூட்டிட்டு வர்றதுக்காக சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற காரணத்தினால் நான் உள்ளே போனேன்னு சொன்னார். ஸோ ரெண்டுமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து அல்ல. 1940 வரை அவர் இருந்தார். அந்த காலத்துல அவர் ஒரு முறையும் போகல. 40 கோல்வால்கர் தலைமை பொறுப்புக்கு வருகிறார், அவரும் போனதில்லை. மாறாக அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அது ஒரு பிரச்சனையாகும், எங்கள்லையும் விடுதலை போராட்ட வீரர் இருக்கார், நானும் ஜெயிலுக்கு ரவுடி தான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்றது மாதிரி அவங்க வாஜ்பாய 1971 அப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ கரந்தியா அவர்கள் ஆசிரியராக இருந்து நடத்திய பிலிட்ஸ் பத்திரிகை அதை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. அதை ஒட்டி ஏராளமான வழக்குகள் போட்டு அதை மூன்று அளவுக்கு கொண்டு போனாங்க. ரெண்டாவது 1998 மீண்டும் அப்படி ஒரு முயற்சி செய்த போது இந்து குரூப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அதை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. ஆக்சுவலா வக்கீல் நோட்டீஸையும் கொடுத்தாங்க திரு என்ராம் அவர்களுக்கு. அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போய் சொன்ன பிறகு அந்த வக்கீல் நோட்டீஸை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எனவே ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பிற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கோல்வால்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது விடுதலை போராட்டம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் அது இல்லை என்றுதான் சொல்லியிருக்காரு. எனவே விடுதலை போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே அதை கொண்டாடுவதற்கான அருகதை எதுவும் அவர்களுக்கு கிடையாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது விடுதலை போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர்னா, அப்ப உண்மையான விடுதலை போராட்டம்ங்கிறது என்ன, அவங்க மனசுல இருந்தது என்ன? அவங்களை பொறுத்தளவுல அந்த போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோர்கால் விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்துல இந்தியா பல்வேறு வகையில் மக்கள் பல வேறுபாடுகள் இருந்தது, இதையெல்லாம் இணைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். அதுல ஒரு முயற்சி என்னன்னா,
இந்தியாவில் மத அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நீங்க நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு. அப்போ இந்த ஒற்றுமை வரவிடாமல் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க சொன்னது வந்து இந்த நாட்டுல இஸ்லாமியர்களை இல்லாமல் செய்வது என்பதுதான், அல்லது அவர்களுடைய பண்பாட்டு தாக்கங்களிலிருந்து மக்களை விடுவிப்பதுதான் விடுதலை போராட்டம் என்றுதான் அவர்கள் துவக்க காலத்திலிருந்து கடைசி வரை சொல்லி. இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பேசும்போது மக்கள் தொகை தொடர்பாக பேசும்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை ஒன்று அரசுக்கு தேவை என்று வலியுறுத்தும் போது மத ரீதியாக சில மதங்களில் உண்டானவர்கள் அதிக எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டே போவதும் சில மதங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே போவதையும் பற்றி பேசுறாரு. மத அடிப்படையில் அந்த மக்கள் தொகையை பார்க்கிறாரு. அவர் அந்த விஷயத்தை மீண்டும் வலியுறுத்துறது போலதான் தெரியுது. இப்போது வரைக்கும் அவங்களுடைய அந்த பார்வை மாறலையா? நிலையான ஒரு பார்வை இல்லாமல் இருப்பது, அதுல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த கொஞ்சம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்த எஸ் ஒய் குரேஷி உட்பட ஒரு 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 ரிட்டையர்டு ராணுவ ஜெனரல், ஒரு பிசினஸ்மேன், ஒரு பத்திரிகையாளர் என்று இவர்களை எல்லாம் இவர் சந்தித்தார். அப்ப அவங்களே ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு, யாரு அந்த அஞ்சு பேரும் புலகாங்கிதம் அடைஞ்சு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இந்தியாவில் அதாவது பலதார மனத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில இல்லை, எப்படி அவங்க வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்கிற விகிதம் கூட இல்லாத நிலைமை இருக்கு. அப்படி இருக்கையில பலமாதார மனமோ அல்லது வந்து இஸ்லாமியர் மக்கள் தொகை அதிகமாகிவிடும் என்பதோ எவ்வளவு பெரிய கற்பிதம் என்பதை இவர்கள் சொன்னதாகவும், அதற்கு ரொம்ப வாய்விட்டு அவர் சிரித்ததாகவும் பத்திரிகையில செய்தியை பார்த்தோமே நம்ம. எனவே அவர்களை பொறுத்தவரை ஒன்று, இதுல ரெண்டு விஷயம்தான் இருக்கும். ஒன்னு, இஸ்லாமியர் மக்கள் தொகை, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இந்துக்களை விட அதிகமாகிவிடும் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால், ஒன்று அவர் எதுவும் தெரியாத அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும், அல்லது திட்டமிட்டு வேறொரு நோக்கத்துக்காக ஒரு அவதூறை பரப்புவராக இருக்க வேண்டும். ஏன்னா சயின்ஸ் பிரகாரம் வராது, கணக்கு பிரகாரம் வராத ஒன்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பதற்கு பேர் என்ன? அறிவியல் பூர்வமாகவும் இல்லாம நடைமுறையிலையும் இல்லாத ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அரசியல் பிரச்சாரமாக மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றபடி கருத்தில் கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க.